லொல்லு சபா. அன்னைக்கு என்ன நினைச்சிங்களா அது இவ்வளோ பெரிய ரீச் இருக்குன்னு? இல்லை, ஏன்னா அப்போ நீங்கள் இப்போ போடுற அவங்க போடுற பிரிண்டே பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த டேப் இருக்கும்ல, டேப் அந்த டேப்பில் ரிலீஸ் ஆன வீடியோ தான். அந்த டேப்பில் யாரும் ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜை வச்சு தான் இப்போ வரைக்கும் கட் பண்ணி போகிறாங்க. இன்ன வரைக்கும் விஜய் டிவிலேருந்து அஃபிஷியலி அந்த இதை ரிலீஸ் பண்ணவே இல்லை வீடியோ ஃபுட்டேஜை. சொல்லு சபா சுவாமிநாதன் சார் போய், ஐய அங்கிள் நடே அவங்க அப்பாடா. அப்பா வந்து நைட்டில் தான் வருவார், காலையில் வந்து அது வந்து அங்கிள் அப்படின்னு பாப்போ. ஆனால் வாழ்ந்தாலும் செத்தாலும் சினிமாதான்ற முடிவு இப்போ சார். சினிமான்ற தொழில் தான் சார் அது. நீங்கள் அது வந்து லட்சியம் அதுதான் இது அப்படிலாம் சொல்லக்கூடாது. முதல்ல உங்களுக்கு எப்படி பொண்ணு கிடச்சிது? நான் ஹைட்டு கம்மியாக இருக்கேன், ஸோ அது உங்களுக்கு ஓகேவா? நாளை பின்னே நடந்து போகும்போது யாராவது ஏதாவது இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கலாம் சொன்னேன். அவங்க சிம்பிளாக ஒரே வார்த்தை சொன்னாங்க. ரொம்ப பரிச்சயமான ஒரு நடிகர் வடிவேலு சார். காமெடி ட்ரூப்பில் இந்த நடிகரையும் நம்மளால் மறக்கவே முடியாது. இப்போது பிரபல யூடியூபராக வலம் வரும்னு கூட சேர்த்துக்கலாம். இல்லை பிரதர், வணக்கம். நம்மோட அம்பானி சங்கர் இருக்கார். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். லொல்லு சபா இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் கட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப் அப்படின்னு. அவங்க என்றைக்கும் நடந்த ஒரு விஷயத்த இன்றைக்கும் பண்ணுறாங்கன்னா அது அந்தளவுக்கு ஃபேமஸ். அன்னைக்கு தினம் நினச்சிங்களா அது இவ்வளோ பெரிய ரீச் இருக்குன்னு? இல்லை, ஏன்னா அப்போ நீங்கள் இப்போ போடுற அவங்க போடுற பிரிண்டே பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த டேப் இருக்கும்ல, டேப் அந்த டேப்பில் ரிலீஸ் ஆன வீடியோ தான். அந்த டேப்பில் யாரும் ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜை வச்சு தான் இப்போ வரைக்கும் கட் பண்ணி போகிறாங்க. இன்ன வரைக்கும் விஜய் டிவிலேருந்து அஃபிஷியலி அந்த இதை ரிலீஸ் பண்ணவே இல்லை வீடியோ ஃபுட்டேஜை. ஸோ அப்படி பண்ணாங்கன்னா அப்போ பாருங்கள், அதான் எல்லாருக்கும் அது நாஸ்டாலஜி மூமெண்ட். எனக்கு என்னோடய கிளிப்பே அந்த நியூ படத்தில் நான் வந்து சின்ன பையனாக, நான் தான் எஸ்ஜே சுரேசரை பண்ணியிருப்பேன் சின்ன பையனாக. அப்போது கதவை திறந்து இப்போ தான் பார்த்தேன் லொல்லு சபா சுவாமிநாதன் சார் போய், ஐய அங்கிள் நடே அவங்க அப்பாடா. அப்பா வந்து நைட்டில் தான் வருவார், காலையில் வந்து அது வந்து அங்கிள் அப்படின்னு பார்ப்போ கள்ளக்காவல. ஸோ எனக்கே என்னை பார்க்கும்போது ரொம்ப சின்ன பையனாக இருக்கேன். அது நிறையா சீன் அதில் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதான் சந்தோஷமான விஷயம். அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அப்போ பண்ணும்போது அப்போ ரீச்சில் இருந்துச்சு, சேட்டலைட் சேனலில் பண்ணுறோம். இப்போ அது சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பூம் ஆகிட்டு வருது. நீங்கள் சொன்னீங்க நடிச்சுட்டு இருந்தோம், ஒரு ஷார்ட் பீரியடில் பெரிய பெரிய நடிகர்களோட நடித்தாச்சு, பெரிய பெரிய ஆட்கள் கூட வேலையும் செஞ்சாச்சு, நேரில் பார்த்தாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு ஒரு ட்ராக் மாறுது. இருந்தாலும் பண தேவை நீங்கள் சொன்னதான், 1 லட்சம் 2 லட்சம் அப்படி இல்லை, 1000 2000 வாங்கிட்டு வந்திருக்கோம். நமக்குன்னு குடும்பம் வந்துருச்சு. ஸோ இப்போ பல நடிகர்கள் வந்து இப்போ நிறைய பேர்ட்ட கேட்கும்போது நான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் சினிமா மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவது வேலை பார்க்க? இல்லை சார், நான் இது வரைக்கும் சினிமா தவிர்த்து வேறு எந்த சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் சினிமா தவிர்த்து எந்த வேலையும் பார்க்கலாம். நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் அந்த அமெரிக்கன் காலேஜில் படித்து முடிச்சோடனே ஒரு பிபிஓவில் ஒர்க் பண்ணேன், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக. அதுக்கப்புறம் சென்னைக்கு பாக்யராஜ் சார் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நான் சாரை விட்டு வெளியில் வந்து ஒரு வருஷம் வந்து ஒரு ஆடிட்டர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அதுக்கடுத்து வேறு சினிமா தவிர்த்து எந்த வேலையுமே இல்லை. சினிமா, யூடியூப் அண்ட் தென் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது. ஸோ இப்போ டைரக்ஷன் நோக்கி போயிட்டுருக்கேன். படம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் தான் இப்போ முழுக்க முழுக்க சினிமா மட்டும்தான் போயிட்டுருக்கேன். இந்த சினிமாவில் மட்டும்தான் எல்லாமே நடக்கும்பாங்க. இயக்குனராக ஆகணும்னு நினச்ச கமல்ஹாசன் மிகப்பெரிய நடிகரானார். நடிகராக வரணும்னு ஆசைப்பட்ட ஷங்கர் வந்து பிரம்மாண்ட இயக்குனரானார். அந்த மாதிரி மாறிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து உங்களை மாதிரி ஒரு நடிகராக இருக்க வேண்டியிருக்கு, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்க வேண்டியிருக்கு, டைரக்டராக இருக்க வேண்டியிருக்கு, டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி எல்லா குவாலிட்டிஸும் இருந்தால் தான் பிழைக்க முடியுமோ? அதான் சார், நம்ம ஒரு தொழில் எடுத்துக்கிட்டால் அந்த தொழிலில் இது மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னா அது சஸ்டெயின் பண்ண கொஞ்சம் கஷ்டம். இப்போ இருக்கிற காம்படிஷன் இல்லை சார், முன்னாடி மேபி பண்ணால் அந்த ட்ராக்லேயே போயிட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா விஷயமும் தெரியணும். ஒரு கிராஃப்ட், கமல்ஹாசன் சார் சொல்லுவார், எல்லா கிராஃப்ட்லேயுமே அவரோட இது பார்த்திங்கன்னா 24 கிராஃப்ட் இருக்குது டோட்டலாக சினிமாவில். அந்த 24 கிராஃப்டில் அவரோட கார்டு வந்து 15-16 இதில் கார்டே வச்சுருக்காரு, அஃபிஷியலி கார்டு வச்சுருப்பார். ஸோ அந்த மாதிரி நமக்கு இது வரும் தெரிஞ்சால் பழகுறதுல தப்பு இல்லை சார். ஏன்னா ஒரு லைஃப் தான், நம்ம ஒருத்தர தான் பிறந்திருக்கோம் சாக போகிறோம் அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரு தொழில் இருக்கணும் அதில் என்னென்ன இருக்கோ கற்றுக்கலாமே, தப்பே இல்லையே. பழகி வச்சுக்கிறதுல எந்த நஷ்டமும் கிடையாது இல்லை. ஸோ அந்த பழகி வச்சது நமக்கு அதில் ஒரு பயன்பெறும்போது அதை நம்ம பயன்படுத்துறதுக்கும் தப்பு இல்லை. சரி, ரொம்ப சரி. நான் என்ன கேட்குறேன், ஒரு கஷ்டம் வருது அப்படிங்கும் போது சில பேர் அதில் நமக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க. லாபம் கிடைக்கல, பிழைக்கவாவது வழி இருக்கான்னு செக் பண்ணுறோம். அதுவும் இல்லை அப்படிங்கும் போது ட்ராக்கை மாறிட்டு போகிற பல பேர் இருக்காங்க. ஆனால் வாழ்ந்தாலும் செத்தாலும் சினிமாதான்ற முடிவு எப்போ வருது? அதான் சார், அப்படி வரும்னு சொல்ல முடியாது யாராக இருந்தாலுமே. ஏன்னா நம்ம இப்போ நம்ம தனி மனிதனாக இருக்கோம், எனக்கு கல்யாணம் ஆகலை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா
சரி போ இதிலே கஷ்டப்படுவோம் இதிலே இது பண்ணிக்குவோம் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாண்டா அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை. ஆனால் நம்மளை நம்பி ஒரு ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்க அப்படின்றப்போ நமக்குன்னு ஒரு பொறுப்பு, அதுக்கு மேலே ஒரு பொறுப்பு இருக்குது சார். சினிமான்றது தொழில் தான் சார். அது நீங்கள் அது வந்து லட்சியம் அதுதான் இது அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது வந்து தொழில். அந்த தொழிலில் எனக்கு வாழ்வாதாரம் அது மூலியமாக கிடைக்குதுன்றப்போ அந்த தொழிலில் நான் இருந்துட்டுருக்கேன், அவ்வளோதான். எனக்கு இதில் எதுவுமே கிடைக்காது அப்படின்ற ஸ்டேஜ் வருதுன்னா நான் என்னோடய வாழ்க்கை தான் பார்க்கணும். ஏன்னா வாழ்க்கைன்றது குடும்பம் தான், தொழில்ன்றது சினிமா, அவ்வளோதான். ஸோ என்னை பொறுத்தளவு நான் அப்படி தான் இருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கலாம் நான் யூடியூப் பண்ணேன். ஏன்னா டக்குன்னு ஒன்று நான் முதல் பண்ணும்போது யோசித்தேன் சார், யூடியூப்ன்றது ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம், மினிமம் பிளாட்ஃபார்ம் போகணுமா அப்படின்னு. நீ சர்வே பண்ணணும், உன்னை நம்பி குடும்பம் இருக்குன்னா நீ தான் போய் ஆகணும். அதில் இன்றைக்கும் இப்போ இந்த விஷயம் நீங்கள் சொல்லும்போது இன்றைக்குமே காமெடி நடிகர்கள் பல பேர் இன்றைக்கி திடீர் புகழ் வந்தவங்க கூட நான் யூடியூப் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் போட மாட்டேன், ஒன்லி சினிமா ஷூட்டிங் மட்டும் தான் வருவேன் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் உண்டு. நான் ஆனால் முதல் போகிறதுக்கு நான் யோசித்தேன் சார் இதில் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஒரு ஸ்டேஜில் நான் கஷ்டப்படும்போது எனக்கு கை கொடுத்தது தான். இப்போ வரைக்கும் என்ன ஒரு கிரியேட்டராக வந்து ஓரளவுக்கு நம்ம சேனலில் அந்தளவுக்கு தெரியும்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் அடையாளப்படுத்தியிருக்கு ஓரளவுக்கு தெரியும் சார், என்னை எல்லாருக்கும் அந்த சேனல்லாம் தெரியும்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஓரளவுக்கு தெரியும் நான் இப்படி பண்ணுறேன்றது ஃபேஸ்புக்கில் ஓரளவுக்கு ரீச் ஆயிருக்கு, இதில் யூடியூப்பில் ரீச் ஆயிருக்கு. பட் எனக்கு சர்வை பண்ணுறதுக்கு என் ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு எனக்கு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்குன்றப்போ அது எனக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கை கொடுத்துருக்கப்போ அதை நான் கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுதான் சார், நான் இருந்தாலும் சினிமா அப்படிலாம் நான் சொல்லுவேன். சினிமா ஒரு தொழில், சினிமா தொழிலில் நம்ம என்னென்ன வேலைகள் நம்மளால் படிச்சுக்க முடியுமோ பழகிக்க முடியுமோ பழகிக்கிட்டு அதில் நம்ம திறமை எக்ஸ்போஸ் பண்ணி அதுக்கான அங்கீகாரத்தை நம்ம பெறணும், அதுதான். இப்படி பார்க்கும்போது சார் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் சினிமாவில் இருக்கும்போது பட வாய்ப்புகளை மட்டும் மெச்சமே குடும்ப வாழ்வாதாரத்தை ஓட்டுறதுன்றது ஒரு சவால். முதல்ல உங்களுக்கு எப்படி பொண்ணு கிடச்சிது? ஏன்னா சினிமாக்காரங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது ஒரு பெரிய சவால் நினைக்கிறேன். எப்படி கிடைச்சது? எங்கள் அப்பா வந்து எனக்கு பொண்ணு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. உங்கள் வீட்டில் அட்வான்டேஜ் என்னன்னா அப்பாவே தான் பையனை சினிமாக்காரன் ஆகணும். ஆமாம், எங்கள் அப்பா வெளியிடப்பட்டாரு. ஆமாம், அதனால வந்து எனக்கு எங்கள் சைடில் ஃபேமிலி சைடில் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்த சைடில் எப்படி யோசிப்பாங்க அப்படின்றதான் பிரச்சனை. அப்போ அப்பா வந்து எனக்கு ஒரு டைமில் எங்கள் அக்காக்குள்ள கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் கழிச்சு சரி ஓகே பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அவங்க கடமையை முடிக்கணுன்றக்கா. என்ன வயசு? எனக்கு அப்போ 24. 24. அப்போது இந்த மாதிரி பொண்ணு பார்க்கலான்ருக்கான் அப்படின்னு எனக்கா அப்படின்னு. ஏன் எதுவும் லவ் பண்ணுறியா? இல்லைப்பா எதுவும் இல்லைப்பா அப்படின்னு. ரொம்ப வருத்தமாக. ஆமாம், இல்லைப்பா எதுவும் இல்லைப்பா அப்படின்னு எல்லாம் ஒன் சைடாக போயிட்டு இருக்குப்பா அப்படின்னு. அப்போது சரி ஓகே நாங்கள் பொண்ணு பார்க்குறோம் ஏதோ அமைதியாக கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க சரிப்பா அப்படின்னு. ஒரு பொண்ணு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க, பார்த்தேன். பார்த்துட்டு சரிப்பா எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் பேசுங்க நான் ஊருக்கு ரொம்ப பார்க்குறேன்னு சொல்லிட்டேன். ஒரே பொண்ணு தான் அனுப்பிச்சாங்க, ஒரே பொண்ணு தான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்போது நான் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஊருக்கு போயிட்டேன். எங்கள் அக்கா சொல்கிறா உடனே பொண்ணுகிட்ட என்னென்னலாம் கேள்வி கேட்கணும் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னேன். டேய் மொதல் அந்த பொண்ணு உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லி தான் பாடுறேன், நீ என்னவோ கேள்வியில் எழுதிட்டு இருக்கேன் இல்லை இதெல்லாம் கேட்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு தான் சொன்னேன். மொதல் அந்த பொண்ணு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் அப்போ என்னென்னா இந்த ஃபீல்டை பற்றி தான், அதாவது இந்த ஃபீல்டில் இருக்க என்னை பற்றி நான் இப்படிலாம் இருந்துக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படிலாம் குடும்பம் நடத்த முடியுமா அப்படின்றக்காக நான் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். அவன் நினச்சிட்டான் நான் அந்த பொண்ணு எதை கொஸ்டின் பண்ண போகிறேன்னு. சரி இது வேறு மண்ணில் போகிறேன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் பொண்ணு பார்க்க போயிட்டோம். போயிட்டு இந்த மாதிரி கேட்டேன், ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வியாக தான், நான் ஹைட்டு கம்மியாக இருக்கேன் ஸோ அது உங்களுக்கு ஓகேவா? நாளை பின்னே நடந்து போகும்போது யாராவது ஏதாவது இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அவங்க சிம்பிளாக ஒரே வார்த்தை சொன்னாங்க, எங்கள் அப்பா ஹைட்டு கம்மி எங்கள் அம்மா ஹைட்டு ஸோ அதனால எனக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டே. சரி ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓகே. ரெண்டாவது கொஸ்டின் நான் சொன்னேன், ஆமாம் ஃபஸ்ட்டே சிக்ஸ் ஃபஸ்ட் பால். ஸோ அப்போ அடுத்து நான் சொன்னது நான் சினிமாக்காரன். இப்போ ஆஃபீஸ் போகிறவங்கன்னா ரெகுலராக 9 to 6 ஜாப் இருக்கும், மாதம் மாதம் சம்பளம்ன்றது கரெக்டாக வந்துடும். கார்பரேட்டில் ஒர்க் பண்ணாங்களோ இல்லை கவர்மெண்ட் ஒர்க் பண்ணாலும் வந்துடும். பட் எங்கள் ஃபீல்டுன்றது ஒரு மாதம் ஷூட்டிங் தொடர்ந்து இருக்கும், 3 மாதம் தொடர்ந்து இருக்காது, ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கும், இப்படி மாதம் மாதம் இருக்கும், இப்படிலாம் இருக்கும். இதெல்லாம் ஓகேவா? ஏன்னா நிரந்தர வருமானம் எனக்கு கிடையாது, எங்கள் ஃபீல்டே இப்படி தான். அதனால் இதுக்கெல்லாம் ஓகேவான்னு கேட்டோன்னே, அது பிரச்சனை இல்லை, ஒவ்வொருத்தரும் தொழிலை பொறுத்தானே இருக்குது. இப்போ எல்லா வேலைக்கும் போயிட்டால் எல்லோரும் கரெக்டாக சம்பளம் வரணும்னு சொல்ல முடியாதுல்ல. நாங்கள் அடுத்த பால் 6 சரி ஓகே. தொடர்ந்து பயமுத்திருக்கீங்க? ஆமாம், இல்லை என் அதாவது நம்மளோட நிலையை முன்னாடி புரியுது, இதுதான் என்னோடது ஒன்றுப்பிள்ளப்பா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இல்லை ஓகேன்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓகேன்ட்டாங்க. அப்புறம் ஒரு 6 மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிச்சு. நீங்கள் கேட்டிங்கள வந்த உடனே வாய்ப்புகள் கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் கரெக்டாக இது சொன்னீங்கன்னா அப்போ படாத கஷ்டம் இப்போ படாது. அதுக்கப்புறம் தான் நான் பட ஆரம்பித்தேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த சைல்டு ஆர்டிஸ்ட்ன்ற அந்த ஒரு இதை தாண்டினதுக்கப்புறம் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன் என்னோடய லைஃப்பில். ஸோ அதுக்கப்புறம் கஷ்டங்கள் போயிட்டே இருந்துச்சு. வரும் வருஷத்துக்கு ஒரு 4 படம் 5 படம் அப்படி தான் வரும், அப்படி இப்படின்னு சர்வே பண்ணிட்டு அப்படியே ஓடிட்டே இருக்கும். ஸோ இதில் தான் வந்து தம்பி ராமேனை வந்து அவரோட சன்னை வச்சு மணியார் குடும்பம்னு ஒரு படம் பண்ணாங்க, டைரக்ட் பண்ணாங்க. அப்போது நான் சொன்ன மாதிரி பாக்யராஜ் சார்ட்டு இருந்தப்போ தமிழ் டைப் ரைட்டிங் பழகிருந்தேன்.
அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த கதை நாலேஜ் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தமிழில் நிறைய படங்களுக்கு டைப்லாம் ஸ்கிரிப்ட் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போது அண்ணன் தம்பிராமேன கூட ஒரு படம் பண்ணும்போது நான் அந்த படத்தில் அவர் டைலாக் சொல்ல சொல்ல நான் மைண்டில் தான் வச்சுக்குவேன், நோட் கூட பண்ண மாட்டேன். அவரோட காம்பினேஷன் நடித்தேன் நான், அந்த படத்துக்கு நான் தான் டைப் பண்ணேன் ஸ்கிரிப்ட். ஏன்னா ஆறு படத்துலேயே அண்ணன் பழக்கம். அப்போது சொன்னோடனே டைலாக் மட்டும் ஆன் த ஸ்பாட்டில் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி சொல்லி பண்ணோன்னே, நீ தான் ஸ்பாட்டில் இது பண்ணுங்கடா, நீ பேசாமல் இதில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொல்லி அண்ணன் நடிக்க தான் போய் கேட்டேன், அண்ணன் ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு, நீ இதை ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொல்லி அஃபிஷியலி அசிஸ்டன்ட் டைரக்டர் கார்டு போட்டதே தம்பிராமேனே தான். ஸோ இப்போ ஒரு வேறு முகமாக மாறுது, அவர் தான் என்னை சேஞ்ச் பண்ணி விட்டது என்னோடய பார்த்த. ஏன்னா கஷ்டத்துலேயே இருக்கும்போது நீ ஏன் இதிலே இருந்துகிட்டு இருக்க, உனக்கு இந்த இந்த சைடு உனக்கு க்ரியேட்டிவ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சைடில் போகணும்னு சொல்லி டைவர்ட் பண்ணது அவர் தான். ஸோ அப்போது 2018 ஆனால் சொல்லும்போது அது ஒரு சரியான வழியாக தெரியலாம். ஆனால் அவங்களுக்கு மன நம்ம ஏற்கனவே அதை பரிச்சயமான ஒரு முகம், நமக்கு நடிப்பு விடாமல் இப்படி இப்போ ட்ராக் மாறுதுன்ற வருத்தம் ஏதாவது இருந்ததா சார்? ஃபஸ்ட்டு அஸ்டண்டர்ட் ஸ்பாட்டில் இருக்கும்போது முதல் நாள் ரெண்டாம் நாள்லாம் அப்படி இருந்துச்சு சார். நம்ம ஏன்னா நம்ம ஓடிட்டுருப்போமா, அப்போ யாராவது நம்மளை பார்த்தவங்க படத்தில் பார்த்தவங்களா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா, நம்மளை அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க வந்து வேலைக்கு வந்திருக்கேன் இவன் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான்னு நினச்சிருவாங்க அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதை பற்றி இது பண்ணலாம் சார் பெருசாக. ஆனால் அண்ணனுக்கு தெரியும், தம்பிராம என்ன க்ளோஸ்ன்றதுனால அவருக்கு தெரியும், சரி அவன் நடிகன்றதுனாலும் சரி எடுக்கிறான் இவ்வளோ அதை பற்றி பெருசாக இது பண்ணிக்கல. இருந்தாலும் நமக்கு ஒரு இது இருக்கும், நம்ம இப்படி போய் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றப்ப இருக்கும். ஏன்னா லாஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி கிட்டத்தட்ட, ஏன்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் அது. க்ரௌடு கிளியர் பண்ணுற வேலை, க்ரௌட் கிளியர் பண்ணுறதுல நான் மோஸ்ட்லி எப்படி சொல்கிறது, பேடு டைலாக்ஸ் ஆர்டிஸ்ட்டை கவுண்டர் டைலாக்ஸ் சொல்கிறது நடிச்சு காட்டும்போது கூப்பிட்டு போயிடுவார் தம்பிராமேனை. ஸோ கேரக்டராக நடிச்சு காட்டுறது அப்படி தான் இருக்கும். க்ரௌட் கிளியர் பண்ணுறதுக்கு நான் போனால் என்னைய பிடிச்சி இழுத்து உள்ளே விட்டுருவாங்க, ஏன் இருக்கிற போல அது வேலைக்கு ஆகாது. மித்தபடி வந்து கண்டினியூட்டி பார்க்குறது, ஸோ எல்லா வேலையும் மிக்ஸ்டப்பாக அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அப்படி தான் இருந்தேன் அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது. கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணேன், அதுக்கடுத்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அந்த டைமில். ஸோ அதுக்கடுத்து பாதி படத்தில் ஒர்க் பண்ண முடியல. ஆனால் கிட்டத்தட்ட 38 முடிஞ்சிச்சு படம், நான் ஒரு 25 நாளுக்கு வரைக்கும் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணேன். ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கும் பட்ஜெட் தேவைப்படுது, ஸோ ஒவ்வொரு ப்ரொடியூசர் தேடணும் அப்படின்னோடனே சரி யூடியூப் சேனல் ஆரம்பித்தா கண்டென்ட் இருந்தால் போதும், ஒரு காமெடியான ஒரு கான்டென்ட் க்ரியேட்டர் ஆகிடலாம், ரேண்டம் வீடியோஸ் போடுறதுக்கு பெருசாக பட்ஜெட் தேவையில்லை, நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சு தான் தேர்ஸ்டி க்ரோன்ற அந்த சேனல். ஸோ அதுதான் எனக்கு கொரோனா டைமில் ஹெல்ப் பண்ணுச்சு உண்மையாக சொல்லணும்னா. ஏன்னா கொரோனா டைமில் எந்த படங்களும் கிடையாது, எந்த ஷூட்டிங் சாப்பாடு அந்த சேனல் தான் போட்டது உண்மை தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சினிமா வந்து வாய்ப்புகள் கம்மியாகிட்டே வந்துட்டு இருந்த டைம், அப்போ ரொம்ப டவுனில் போகிறப்போ கரெக்டாக எனக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சது இந்த யூடியூப் சேனல் தான். ஸோ அதை நான் 2019 எண்டில் ஸ்டார்ட் பண்ணேன், 2018 எண்டில் ஸ்டார்ட் பண்ணேன். 1 கொஞ்சம் போய் சேனல் ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி நிலமையில் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது லாக்டவுன் வந்துச்சு. அப்போது யாருமே இல்லை கூட, இந்த பசங்களும் ஆக்ட் பண்ணுற பசங்களும் இல்லை. ஏன்னா நான் மோஸ்ட்லி நான் தான் எடிட்டு எஸ்எஃப்எக்ஸ் எல்லாமே நான் தான் வீட்டில் நானே பண்ணிடுவேன் எல்லாமே டப்பிங்லேருந்து. ஆமாம், நீங்கள் நடிக்க வந்தீங்க. ஆமாம், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தீங்க, அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அப்புறம் எல்லாமே பண்ண வேண்டியதானே. அதனால் ஸோ அதுவும் பண்ணுறதுனால யாரும் இல்லைனா கூட நானே ஒரு கோப்ரோ மாஸ்டர் வாங்கியிருந்தேன், தான் ஒரு கோப்ரோ வாங்கிட்டு வந்து, ஏன்னா என்கிட்ட அப்போ கோப்ரோ இல்லை, என்கிட்ட இந்த கேமரா தான் இருந்துச்சு நார்மல். இப்போ கோப்ரோ வாங்கிட்டு வந்து வச்சு அதை வச்சு ஷூட் பண்ணி வீடியோஸ் போட்டு அந்த லாக்டவுன் டைமில் அதை வச்சு கொஞ்சம் சர்வே பண்ணிருந்தேன். எனக்கு உண்மையிலே கொரோனாவில் அதான் ஹெல்ப் பண்ணுச்சு. யூடியூப்பில் வந்து இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு யாராவது இன்ஸ்பயர் பண்ணாங்களா? அதாவது இதை நான் யூடியூப்பில் இவங்களை பார்த்தேன் இன்ஸ்பயர் ஆனேன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை சார், நான் இன்ஸ்பயர் ஆனேன்னு சொல்ல மாட்டேன். நிறைய சேனல்ஸ் வந்து இந்த மாதிரி ரேண்டம் வீடியோஸ்லாம் பண்ணுறாங்க. நான் ஆனால் உண்மையாக சொல்லணும்னா சார், நான் 2008-09 அந்த டைம்லேயே வந்து இந்த சாங்ஸை வந்து நான் கவர் சாங் மாதிரி நானே மொபைலில் ஷூட் பண்ணி போட்டுப்போம். 5130 இந்த மொபைலை வச்சு எல்லாம் சும்மா எங்கேயா மொபைலில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு காதல் சுகுமாரனை கூட சேர்ந்து 2006-05 பண்ணோம் ஒரு சாங்கு, அவரோட மோட்டோரோட ஃப்ளிப் மொபைலில். அப்போயே நாங்கள் கவர் சாங் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணோம். இப்போ 2005-06 யூடியூப் லான்ச் ஆகிற டைம், அப்போ தான் வந்து ஒரு 2-3 ஆகுது. அப்போல்லாம் மானிட்டைஸ்ன்றதுலாம் இல்லை, யூடியூப்பில் லைப்ரரியில் அப்லோட் பண்ணுறோன்னு பண்ணோம். ஆனால் அது அப்போலேருந்தே பண்ணியிருந்தால் இன்றைக்கி மேபி அது எப்படி போயிருந்திருக்கும், தமிழ்நாட்டிலேயே பெரிய சேனலில் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அப்போலேருந்தே வந்திருந்தால் கண்டிப்பாக வந்திருக்கு, ஏன்னா அப்போலாம் சேனல்ஸே கிடையாது. 2009-10 வில்பர் சர்க்கனராஜன் ஒருத்தரோட சேனல்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு, எப்படி டாய்லெட் போகிறது அவரெல்லாம் போட்டுட்டு இருந்தார். அப்போ கூட அந்த சிந்தனையெல்லாம் வரல இப்படிலாம் போடலான்னு சொல்லி. ஸோ 2018 தான் அந்த நான் ஆஞ்சல் விஜயனோட சேனலுக்கு ஃப்ரீலான்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தேன், கண்டென்ட் க்ரியேட் பண்ணி டைரக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் தனியாக ஸ்டார்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அதுதான் இன்ஸ்பயர்னா வேறு எதுவும் கிடையாது சார். அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கோம், பட் இந்த மாதிரிலாம் பண்ணலாம்னு அப்பயே புத்தி இல்லையேன்னு சொல்லி திட்டிக்கிறதை நம்மளை நம்மளே திட்டிக்கிறதா. இப்போது சினிமா ப்ராஜெக்ட்ஸ்னால் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும்னு மக ரசிகர்கள் ஆவலாக இருப்பாங்கல்ல? ஸோ இடிமுழக்கம் ரிலீஸ் ஆக போகுது, சீனு ராமசாமி சார் படம், ஜிவி பிரகாஷ் சார் ஹீரோ பண்ணியிருக்காங்க. அப்புறம் நந்திவர்மன் ஒரு படம், அப்புறம் தம்பிராமேனனோட படம், ராஜா கிளியன் ஒரு படம், சமுத்திரக்கணியனும் தம்பிராமேனனும் ரெண்டு பேரும்
வினோத சித்தம் மாதிரி ஒரு பேட்டர்ல ஒரு படம், சாரோட தம்பிராமனோட பையன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது ரிலீஸ்க்காக வெயிட்டிங். அப்புறம் இப்போ ஒரு தொலைக்காட்சியில் ஒரு தொடருக்கு கமிட் ஆகிருக்கேன். ஸோ அது அடுத்த கூடிய வரையில் ரிலீஸ் ஆகும். ஓ, யூடியூப்பில் பார்த்தா யூடியூப்பில் இருப்பீங்க, டிவியில் பார்த்தா சீரியலில் இருப்பீங்க, ஸ்க்ரீனில் போனால் அங்கே வந்துடுவீங்க, அப்படி வளர்ச்சி கமிட் பண்ணியிருக்கீங்க.